பல பேர் இன்றைக்கும் திமுகவை பற்றி விமர்சனம் செய்கிறாங்க. இந்துக்களுக்கு திமுக எதிரி எதிரினு ஜெகத்ரட்சனை பார்த்ததுக்கு பிறகு அதை நீங்கள் சொல்கிறீங்க. சில பத்திரிகைகள் ஏன் வேறு ஒன்றும் இல்லை, தினமலர் பத்திரிகையில் தொடர்ந்து திட்டமிட்டு ஏதோ நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அண்ணா என்ன சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற உடனே பொதுக்குழுவில் நான் பேசுகிற போது என்ன சொன்னேன்னா, எல்லா மதத்திற்கும் நான் பாதுகாவலனாக இருப்பேன், எங்களுடைய கட்சி துணைன்னு இருக்கும், ஜாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டோம், ஆகவே எந்த மதத்திற்கும் திமுக எதிரானவர்கள் அல்ல என்று அழுத்த நிறுத்தமாக நான் பொதுக்குழுவிலே பேசியிருக்கிறேன். எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐடியை, இன்கம் டேக்ஸை பயன்படுத்துகிறீங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடியை இன்கம் டேக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க. எடுத்ததற்கு பிறகு சைலண்டாக போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அது குறித்து அவர்களை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஏன் அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர், நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள். யார் இடத்துல போய், டாக்டர் ராமதாஸ் இடத்துல. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஜீரோனர், பூஜ்யனர், பூஜ்யத்துக்கு என்ன இருக்கோ அதுன்னு சொன்னார். இந்த அதிமுக ஆட்சியில் வாழ்வாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னார். வாழ்வாதாரம் யாருக்கு பெருகிருக்கோ இல்லையோ, ஐயா குடும்பத்துக்கு பெருகிடுச்சு. இந்த கூட்டணியாளர் இந்த ஆட்சியில் எது இதெல்லாம் முதலிடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா? ஊழலில் தமிழகம் முதலிடம், லஞ்சத்தில் தமிழகம் முதலிடம், டெங்கு காய்ச்சலில் தமிழகம் முதலிடம், காச நோயில் தமிழகம் முதலிடம். ஆக இதுதான் எடப்பாடியினுடைய சாதனையாக இருக்கிறது.